ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன கேம் பிளே பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆர்க் சர்வைவல் லெவல்தாங்க. ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டிங்க அப்படின்னா, ஓட்டர் பிடிக்கிறக்காக வந்திருக்கிறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்பேனாக இருக்குதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயோ சுறாமீன்லாம் சிக்குது, என்னங்க இது, இங்கே சுற்றிட்டு இருக்குது. இந்த ஓட்டர் ரொம்ப தண்ணிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கனால கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஸ்னோக்கு போயிருந்தோம் அல்லவா, அப்போ டீரெக்ஸ் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் பார்த்தீங்கன்னா செத்துருச்சு ஓகேங்களா. அதில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஸோ ரெண்டு நாளாகவே எனக்கு என்ன பண்ணுறேன் தெரியல, ஓட்டர் பிடிக்கணும் ஓட்டர் பிடிக்கணுமே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பெட்டர் எடுத்து தண்ணி மேலாம் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கே ஸ்பேன் ஆகும்னு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த ஒரு சவுண்ட் கேட்குதான். ஸோ நான் வந்து தண்ணி மேலே பறந்துட்டே இருந்தேன். ஸோ இங்கே பறந்துட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டு வச்சுக்கிங்களா, அப்புறம் இச்சு தூக்கிட்டு நான் தேடினேன். ஸோ தேடும் போது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் சுற்றிட்டு இருக்குது, எத்தனை பாருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஓட்டர் பார்த்தீங்கன்னா சிக்கிருச்சிங்க. ஸோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸ்னோலுக்கு போய் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்தேன், அப்படி சித்திருச்சு அப்படின்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ ஃபைனலி எப்படியோ ஒன்று கிடச்சிருக்குது. ஐயோ அந்த சுறாமியோட தொலைவாரி போடா மாண்டே இருங்க, அவனை கடிச்சு தின்ட்டு அதுக்கப்புறம் போய் அந்த டேமெண்ட்லாம் ஓகேங்களா. ஓகே எப்படியோ வந்து கொண்டுட்டு இந்த சுறா மீனை. ஸோ இச்சி வச்சு ஐயோ அங்கே இருக்க ஜெல்லி ஃபிஷ் வர நம்மளும் அடிக்க வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க அந்த பக்கம் போயிடலாங்க. இப்போது இந்த ஓட்டரோட என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, தண்ணிக்கு நடுவில் போய் ஸ்பேனாக இருக்குதுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஓட்டர் பார்த்திங்க அப்படின்னா கரையோரமாக தான் இருந்துச்சு, இது தண்ணிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. இது எப்படி நான் டேம் பண்ண போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். நான் சாகாமல் டேம் பண்ணனா சந்தோஷம். இப்போ தான் ஃபஸ்ட் பைட் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அடுத்த பைட் கெடுச்சு அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ இதை பிடிச்சி முடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் பிடிச்சி முடிச்சுட்டு உங்களை காட்டுற ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்க சார், அதை டேம் அதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓட்டரை டேம் பண்ணிட்டேன். ஸோ இதுக்காக மறுபடியும் ஸ்னோக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம கப்பலில் போகிறது கிடையாது. ஸோ ஸ்னோக்கு போகிறோம், பட் அது வந்து வேறு ஒரு இடத்த வழியாக நம்ம வந்து போகிறோம், பறந்து போகிறோம் ஓகேங்களா. அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு இந்த ஓட்டரை தூக்கி நம்ம வந்து கிளம்ப வேண்டியதை நம்ம வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அர்ஜென்ட் வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேடல் மேக் பண்ண போகிறோம். பட் அதுக்கு வந்து 62 அளவு வேணுமேனு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா. எனக்கே நம்ம ஃபேமிலி தான் சொன்னீங்க. ஸோ நான் அதை வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா. ஸோ அங்கே அர்ஜென்ட் வீஸ் இருக்குது, அதுக்கு நம்ம 62 அளவு போனால் தான் சேடல் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி நம்மளால் பறக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேனரி, ஆமாம் டேனரி தான் அது பேர் ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மள்ட்ட 120 ஆம்பர் பார்த்தீங்கன்னா இருக்குது, இது வந்து 50 ஆம்பர் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து அதுக்கான சேடல் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதோ ஒரு கேட்டால் இது எங்கே வைக்கலாம், கீழே வைக்க முடியாதா, ஓமே காட்சி ஓகே இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், சும்மா தான் கிடக்குது. இப்போதைக்கு இதை வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பிக்கபிள் தான், ஸோ எப்போ வேணாலும் நம்ம கை கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா, அதனால் உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு இதோட சேடல் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தேடி பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு சரியாக ஒரு டோக்கன் மாதிரி தராங்க, கரீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா டோக்கன் பேர். அந்த டோக்கன் வந்து 500 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆம்பர் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோ ஒரு அர்ஜென்ட் வியூஸோட சேடல் 275 ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 275 கறி கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து இப்போதைக்கு இந்த ஐயோ சார் அர்ஜென்ட் வியூஸ் ஏங்க சேடல் போட்டு பறக்கலாம்னு ரொம்ப தெரியாமல் குத்திட்டேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்ட் வியூஸுக்கு நம்ம 62 லெவல் போகிறதுக்கு முன்னாடியே சேடலை போட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு பறந்து பார்க்கலாமல் வேறு லெவலில் இருக்க போது. ஸோ நிறைய பேர் செஃப் ஸ்டேஷன் வாங்க சொன்னீங்க, நான் அதை கூட்டி சீக்கிரம் வாங்குறேன் ஓகேங்களா. இந்த வீடியோவில் வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாங்கல ஓகேங்களா. ஸோ இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அர்ஜென்ட் வியூஸில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அர்ஜென்ட் வியூஸ் எப்படி பவர்ஃபுல்லான ஒரு அனிமல் அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லி தர வைக்கிங்களா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல் கூட. இதோட கலர் பாருங்களா, பறக்கும் போது இன்னுமே க்யூட்டாக இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குதுங்க. அப்படியே ஒரு புறா மேலே வந்து பறக்க மாதிரியே ஒரு ஃபீல். ஆனால் இது கழுகோட மூதாட்டி நினைக்கிறேன் ஓகேங்களா. இதோட கலர் தான் எனக்கு வந்து புறா வந்து ஞாபகப்படுத்துது, ஆனால் செம்ம அழகாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தூக்கிட்டு போகலாம் ஓகேங்களா. ஓரளவுக்கு மீடியமாக பெருசாக இருக்கிற அனிமல்ஸ்லாம் தூக்க முடியும், எது வரைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாரி எனக்கு சொறிக்க நினைக்கிறோம், பாரி எனக்கு சொறிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் தூக்க முடியும், தூக்கி செத்துடும் ஓகேங்களா. செத்ததுக்கப்புறம் இதை போய் சாப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரீஜெனரேஷன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஹெல்த் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ரீஜெனரேட் ஆகிரும். ஸோ இந்த ஒரு அர்ஜென்ட் வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பவர். ஸோ ஓபி லெவலாக இருக்குங்க. ஸோ நம்ம நிறைய டைனோசரை பார்த்தீங்கன்னா பறந்துட்டே கொள்ள முடியும். ஸோ ரெக்ஸை கூட கொள்ளலாம், கிகாவை கூட கொள்ளலாம், ஒருவேளை கிகாட்ட சாகாமல் இருந்தால் கிகாவை கொள்ளலாம் ஓகேங்களா. ஸோ அது கடிச்சு அப்படின்னா அவ்வளோ தான் முடிச்சிட்றோம். ஆனால் ரெக்ஸ் வரைக்கும் கொள்ளலாம்னு நினைக்கிறான், பறந்துட்டே ரெக்ஸை கொண்டுடலாம். ஸோ கொண்டு முடிச்சு நம்மளுக்கு ஹெல்த் கம்மியான கூட அந்த செத்து போன ரெக்ஸை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஹீலிங் போர்ஷனால அது தனால பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஓகே இது எடுத்தது தான் நம்ம எடுத்தது. ஸோ ஓகே இப்போதையும் நம்ம பறந்து போயிட்டு ஏதாவது அனிமலை கொண்டு பார்க்கலாமா. ஸோ லிச்சி தான் இருக்குது ஏங்க, ஐயோ நம்ம நிலைமைக்கு லிச்சியெல்லாம் கொண்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் எந்த ஒரு பெரிய அனிமலும் இல்லைங்க. ஸோ இருந்தால் கூட கொண்டு பார்க்கலாம்னு வச்சு. ஸோ இங்கே பாருங்க, இதை போய் திங்கிறனா இப்போ இது உடம்பெல்லாம் சுற்றி அப்படியே ஹெல்த் மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன். ஸோ அது வந்து அதுக்கு மட்டும் தான் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆகுமா அப்படிங்கிற எனக்கு வந்து தெரியல. ஸோ ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, பட் அர்ஜென்ட் வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீஜெனரேஷன் ஆகும் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு பெரிய அனிமல் போய் தேடி பார்க்குறதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுக்கு வந்து இன்பில்ட் ஸ்மித்தி பார்த்தினா இருக்குது, ஓகேங்களா? அது அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்மித்தி டேபிள் நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுட்டு அதில் தானே கன்னால் மேக் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜென்டிவிஸ்குள்ளேயும் நம்ம வந்து மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? இப்போ நடக்கும்போது எவ்வளோ ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குல்ல, அப்படி அந்த கழுகு நடக்கும் பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு லெவலான ஒரு அனிமலுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஓகே, இது வந்து எது வரைக்கும் தூக்குது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த முதலையே தூக்கி பார்க்கல, ஓகேங்களா? இது வந்து தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, தூக்கி இருசீஸ் என்னடா தூக்கி வச்சிருக்க, ஏங்க என்னதுங்க இது, ஓ மை காட், முதலையே தூக்க சொன்னால் என்னத்துக்கு தூக்கி வச்சிருக்குது, கடிக்க கூட அதை கடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்னன்னு தெரியலையே இது வேற. ஸோ சேடு, என்னங்க வித்தியாசமான ஒரு அனிமலாக இருக்குது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. மூஞ்சியும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ தவக்கலையா இல்லை வேறு ஏதாவதா, ஏங்க சவப்பு கலரில் அழகாக இருக்குது பட் டேஞ்சரான என் வேறு எனக்கு வந்து தெரியல. இதை வந்து டேம் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஸோ இருங்க, நம்ம கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்க்கல, ஓகேங்களா? இது வந்து டேம் பண்ண முடியுது அப்படிங்கிற நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதை வந்து நிப்பாட்டியாச்சு. ஓகே, என்னடா ஓடுத தம்பி, ஓடாத ஓடாதடா, ஸ்வாம்ப்பு தான் ஓடிவே, வேணாடா ராசா, இங்கேறா இங்கேறா, ஓகே சிக்கிருச்சு நினைக்கிறேன். ஓமை கட், இது எப்படி நான் வந்து பிடிப்பேன், ஆனால் கலர் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குல்ல, என்னங்க கண் இருக்கா இல்லையா, அதுக்கு வந்து வாய் இருக்குது, இது எதுக்கு யூஸ்ஃபுல்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஸோ இருங்க, இதை வந்து டேம் பண்ண முடியுது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இருங்க, இதை வந்து அன்கான்சியஸ் பண்ணிவிட்டு இதை டேம் பண்ண முடிஞ்ச அப்படின் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கல, ஓகேங்களா? இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ யூடியூப்பில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, அதுக்கு முன்னே டேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய்க்கல, ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து ஃபுட்டு கொடுத்து விட்டேன். ஸோ டேமிங் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ், இது வந்து டேம் ஆகட்டும். ஸோ அந்த டேம் ஆகிற கேப்பில் இதோட அபிலிட்டி என்ன அப்படிங்கிற போய் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துடும், ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போதைக்கு இதோட அபிலிட்டி என்ன அப்படி சொல்லி நான் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போய் அச்சுச்சோ சாரா சாரா, ஐயாக ஏறி கோடலான்னு பார்த்தா தெரியாமல் அடிச்சிடுறாங்க. இது வேறு வெள்ளை கலரில் இருக்கா, அடித்தா உடனே ரத்த காய மாதிரி தெரியுது. ஸோ சேடு சார் அர்ஜென்டிவிஎஸ்ஸு. ஓகே, இப்போதைக்கு நான் எங்கே போகிறேன் கேட்டிங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ வீட்டுக்கு போய் ஸ்மூத்திங் பாம் கொண்டு வந்து டேம் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நல்ல அனிமல் தான், அதனால வந்து ஸ்மூத்திங் பாம் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதை வச்சு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பண்ணியே காமிக்கிற, ஓகே? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஸ்மூத்திங் பாம் கொண்டு வரலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போய் ஸ்மூத்திங் பாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சாரி, மேக் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க பாருங்க, அதை மேக் பண்ண முடியாதுல்ல. ஸோ கொண்டு வந்துட்டு, ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு இதை கொடுத்து நம்ம வந்து டேம் பண்ணி பார்க்கல, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எத்தனை பைட்டில் வேறு டேம் ஆகணும் வேறு தெரியல. ஸோ ஓகே, ரிமோட் யூஸ் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே தம்பி, ஒரே பைட்டில் டேம் ஆச்சு அப்படின்னா வேறு லெவல் இருக்கும். அப்படியே நம்ம வந்து அர்ஜென்ட் வீஸில் தூக்கிட்டு போய் இதோட யூஸ்ஃபுல் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற கண்ணுக்கு நம்ம வந்து போகலாம், ஓகேங்களா? ஆனால் சமையல் இது வந்து வித்தியாசமாக இருக்குதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு கலரு. ஸோ அது வரைக்கும் இது வந்து நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போதைக்கு டேம் ஆயிரு டேம் ஆயிருங்க, அந்த பைட்டு சீக்கிரம் சாப்பிட சொல்லுங்கள். என்னடா கடிக்க மாட்டீங்க, என்னடா தம்பி இப்படி பண்ணுற, அர்ஜென்ட் வீஸே ஒரு கடி கடிக்க சொல்கிறான். ஓகே, கடிச்சிட்டு கடிச்சிட்டு டேம் ஆயிரு டேம் ஆயிரு. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி மாம் கொடுத்தனால இது வந்து டக்குன்னு டேம் ஆயிருச்சு. ஓகேங்க, இப்போதைக்கு இது கிட்ட இருக்கிற மீட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாமா வேணாமா, வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து இருந்துட்டு போது விடுங்க, அது திங்குமா திங்காதான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஓகே, இப்போதைக்கு இதை தூக்கிட்டேன், இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் காட்டுற, ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு இது வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு இது மேலே நம்மளால் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ண முடியும், ஓகேங்களா? பட் அதுக்கு வந்து சேட்டில் தேவையில்ல. அப்புறையே மேலே வந்து சேட்டில் இல்லாமல் உட்காரது வந்து காட்டில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ள இது மேலே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மட்டும் உட்கார முடியும், ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரிஞ்சிக்காது, அந்த ஒரு ரீசனால் சொல்ல வராங்க நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதிகமாக வீட்டு தூக்காத என்னமோ. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு நான் ரைடு பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது ரைடு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் காட்டும் அல்லவா? ஸோ இது மேலே கொண்டிருக்கும் போது காட்டாது. அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் ஒருவேளை ரொம்ப ஆழத்துக்கு போகிறீங்க, அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிரும். அதுக்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும், ஓகேங்களா? அப்படின்னா உங்களால் எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். இப்போதைக்கு பாருங்கள், நான் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறேன், பட் அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது. இது மேலே நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு வந்து மூச்சு இவ்வளோ தேவையில்ல, ஓகேங்களா? பட் சுறாமீன் அடிக்கும்போது அச்சோ சுறாமீன் தோர்த்து சுறாமீன் தோர்த்து, ஏங்க இதுக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்க. ஆழத்துக்காக போகும்போது இது ஒரு டேஞ்சரு, நம்ம கூட வந்து ஒரு மெக்லடான் மட்டும் பிடிச்சினா போதும், அதையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போனோம்னா எங்களேன் மற்ற சுறா அது பார்த்துக்கும், நம்ம வேறு ஏதாவது எடுக்கிற ஆள் கடலுக்கு போனோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமல், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நம்ம தண்ணிக்குள்ள மூச்சு விடவே வேண்டியதில்லை, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிமலோட கீழே இறங்குறோம் அப்படின்னா அப்போ அந்த டைம் நம்மளுக்கு மூச்சு கம்மியாகும் போது, ஸோ இதுக்கிட்ட இருக்கிற ஏரை நம்மளால் எடுக்க முடியும், ஓகேங்களா? இந்த அனிமல் டச் பண்ணி நம்ம வந்து தண்ணிக்கு மேலே வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணிக்குள்ளே இருக்கலாம், ஓகேங்களா? இந்த அனிமலை வச்சுட்டு. ஸோ வேற லெவல் யூஸ்ஃபுல்லை. ஸோ இத்தனால் எனக்கு இந்த அனிமல் ஒன்று இருக்குன்னே தெரியாமல் போச்சுங்க. ஸோ ஓகே, ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறனால சுறாமீன் அப்படிங்கிற டைனோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாகவே அடிச்சிடும். ஸோ அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும், அது மட்டும்தான் ப்ராப்ளம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒன்று டைனோ தான், ஓகேங்களா? ஆனால் இதுக்கு வந்து இது மெயினாக பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூபா டைவிங் அப்படின்னு ஒரு ஆர்மர் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நம்மள்ட்ட இப்போதைக்கு அது இல்லாத காரணத்தினால் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதை வந்து நல்லத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்க. ஏன் கீழே பார்த்தீங்கன்னா சுறாமீன் வருது, ஜெல்லி ஃபீஸ் வருது, எல்லாமே நம்மளை வந்து கொலை பண்ணி போட்டோம் போல. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை வந்து மேலே கூட்டிகிட்டு வந்துடல, ஓகேங்களா? ஸோ ஓகே, என்றைக்காவது நம்ம ஆழ்கடலுக்கு இது போகணும் அப்படின்னா இச்சி இச்சி எடுத்து அங்கே போயிட்டு அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துன்னு கூட நம்ம வந்து வர வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல டைனோ. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, சில குட்டி இங்கே ஜாலியாக இங்கே கொண்டு எனக்கு பிடிச்ச ரெட் கலரில் வேறு
பறக்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வாங்க அர்ஜென்டிவிஸில் பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ காய்ஸ், அப்புறம் எனக்கு இன்னொரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரெக் சேடல் வாங்க முடியும், அப்படிலாம் ஸ்பைனோ சேடல் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் ஓகேங்களா. பட் அதுக்கு வந்து ஆம்பர் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆம்பர் செலவு பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அப்படி ஒரு டைம் செலவு பண்ண அப்படின்னா நம்மளால் ஒரு சேடல் வாங்க முடியும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்பைனோ சேடல் வாங்கலாமா இல்லை ரெக் சேடல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு மேபி ஐடியா கிடச்சுனா சொல்லுங்கள், எந்த சேடல் ஃபஸ்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்ஸ்னா இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஸ்பைனோனா இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அந்த சேடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும் நீங்களே பார்த்துக்கோங்க. 20 ஆம்பர் பார்த்தீங்கன்னா 200 கடிஸ் அப்படிங்கிற கொடுக்குறாங்க. 40 ஆம்பர் கொடுத்தா தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனோ சேடல் இல்லை ரெக்ஸ் சேடல் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே கேஸ், இப்போதைக்கு நம்ம வாங்க அர்ஜென்டிவிஸில் பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்க் க்ளவிங் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வேல்கன மவுண்டனில் பார்த்தீங்கன்னா அவனை விட்டுட்டு போயிடலாம் ஓகேங்களா. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மெட்டல் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே எக்கச்சக்கமான மெட்டல் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே நம்ம வந்து மெட்டல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லி நான் வந்து முடிவு பண்ணுறேன். ஸோ அங்கே இப்போ கொண்டு போய் விட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னன்ஸ் செஸ்ட்டு பெட்டெல்லாம் மேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே அடிக்கடி நம்ம வந்து போயிட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ மெட்டல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே போகிறதோட அங்கே எக்கச்சக்கமான மெட்டல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டலோட தான் வரப்போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு நான் அந்த மவுண்டன் பக்கத்தில் ஓரளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அர்ஜென்டிவிஸ் வச்சு நிறைய வேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்கலாம். ஓ மை காட், சோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எப்படி மலை மேலே வந்துட்டேங்க. ஸோ எவ்வளோ பெரிய மலை நினைக்கிறீங்க, நான் பாட்டு செங்குத்தாக பறந்துட்டே இருக்கிறேங்க. ஸோ ஸ்டெமினா பாருங்கள், எங்கே நிற்கிறேனே இதில் நிற்க கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்ஜென்டிவிஸ் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வந்துருச்சிங்க. ஸோ வேறு லெவல் தான். ஓகே, இப்போதைக்கு நம்மளோட ஆங்கில் ஊற்றிட்டு போய் நம்ம வந்து இதுக்குள்ளே கீழே விட்டுல ஓகேங்களா. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எக்கச்சக்கமான மெட்டல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம மேலே தான் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறோம் ஓகேங்களா. கீழே கட்டலாம் தான், பட் என் தம்பி என்ன சொல்கிறேன்னா கீழே மெட்டல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பேன் ஆகாது வீடு கட்டணும் அப்படின்னா. ஸோ அதனால் மேலேயே பார்த்தீங்கன்னா கட்டுங்கிறான். ஸோ வீடு கட்ட போகிறது இல்லைங்க, சும்மா பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபர்னான்ஸ் வைக்கணும். ஸோ வேறு எதுவுமே இங்கே கிடையாது. ஓகே, இப்போதைக்கு அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அப்புறம் அர்ஜென்டிவிஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மெட்டலோட வீட்டை பார்த்தீங்கன்னா பாதியை கம்மி பண்ணிடுங்க. ஸோ வேறு லெவலில் இந்த ஒரு அனிமலுக்கு எவ்வளோ அபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், எனக்கு ரொம்பவே சீரியஸாக பிடிச்சிருக்குது. ஸோ ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஸ்டெமினா ஓபியை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த அனிமலுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான அனிமல் தான். ஓகே, இப்போதைக்கு நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்லாம். ஸோ ரெண்டு ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ஜ், அது பேர் ஃபர்னன்ஸ் ஃபர்னன்ஸ் சொல்லிட்டு இருக்கங்க மைண்ட் கிராஃப்ட் வச்சுட்டு. சரி ஓகே, ஏதோ ஒன்று விடுங்க. ஸோ ஃபார்ஜ் ஓகேவா, ஸோ அதை வந்து வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன போனோம்னா ஃபஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் ரெண்டு இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும், எங்கே வைக்கலாம் கரெக்டாக இங்கே வைக்கலாமா. ஓகே, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். கீழே விழுகாத மாதிரி இருக்கணும். கீழே விழுந்தா அப்படின்னா வைங்களேன் ஒரு மணி நேரம் கீழே ட்ராவல் பண்ணுவோம் போல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது. ஒரு மணி நேரம் கழிச்சு தாங்க சாவும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் போல. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபோர்ஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், ஏன்னா ரெண்டே ரெண்டு ஃபவுண்டேஷன் தான் மேக் பண்ணால் இடம் பார்த்தா போயிருக்கூடாதுல, அதுக்காக தான் அப்புறம் பெட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். எப்போயோ நம்மளுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா இங்கே தூங்கிக்கலாங்க. ஸோ இங்கே வந்து நைட் ஆச்சு அப்படின்னா இங்கே நம்ம வந்து தூங்கவும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் கொண்டு வந்துருக்கலாம். ஸோ ஒருவேளை குளிர்ச்சி இல்லை சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா இங்கே மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஜஸ்ட் ஓகேவா, நம்ம நிறைய மெட்டல் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படி இல்லை அப்சிடன் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்பப்போ வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கொஞ்சம் மெட்டல் அங்கே கொண்டு போய்க்கலாம், கொஞ்சம் மெட்டல் இங்கே வச்சுக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் உட்டு கொஞ்சம் கொண்டு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில் கூட இருக்கும் ஓகேங்களா. அந்த உட்டை வச்சு நம்ம இப்போதைக்கு வந்து ஹீட் போட்டு விட்டுக்கலாம். எப்போலாம் நம்மளுக்கு உட்டு தேவைப்படுதோ ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா உட்டு அங்கேருந்து கொண்டு வந்துக்க வேண்டியதாக ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட ஆங்கிளோ பாருங்க, பாவம் பச்சை மணி நேரம் நின்றுக்கப்பல இரு ஆங்கிளோ வந்துடுறா வந்துடுறா ஒன்றை வச்சு தான் நீங்கள் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது இருக்குது. ஓகே, 500 உட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐயோ, நவர கூட முடியலங்க. ஐயோ, அர்ஜென்ட் வீஸ் பறக்கமான்னு கூட தெரியலையே. சரி வருங்க, நம்ம வந்து ட்ரீபி பார்க்கலாம், என் வீட்டு தாங்குமா. ஓகே, தாங்கிருச்சுங்க வேறு லெவலில். அர்ஜென்ட் வீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வீட்டு தாங்க வைக்கிங்களா. ஸோ அதுவுமே இன்னமும் சூப்பரான விஷயம் தான். ஸோ எப்படி சொல்கிறது, கம்பேர் டு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலான் இருக்குல்ல, அது கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து வெயிட்டுக்கு அதிகமாக தூக்கு வைக்கிங்களா. ஸோ நல்ல அனிமல் தான். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஓகே, இப்போதைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் வரதுக்கு வந்து இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் ஓகேங்களா. இவ்வளோ தூரம் நம்ம வந்து மெட்டல் கலெக்ட் பண்ணுறது, இப்போ நான் உங்களுக்கு போய் கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அர்ஜென்டிவிஸ் வச்சு நம்ம அடிக்கடி மேலே கீழே போயிட்டு வந்துக்கல ஓகேங்களா. இப்போ ஆங்கில் வச்சு நான் வந்து மெட்டல் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மெட்டலை தூக்கி அர்ஜென்டிவிஸ்க்குள்ள வச்சா அப்படின்னா அர்ஜென்டிவிஸ் பார்த்தீங்கன்னா பாதி வீட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவோம் ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்க, இந்த கருப்பு கலர் இதான் பார்த்தீங்கன்னா அப்சிடின் ஓகேங்களா. இது வழியாக நம்மளுக்கு வந்து அப்சிடின் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், பாதி எங்களுக்கு வந்து கிடைக்கும் நினைக்கிறேன். அப்சிடின் ராக் இது பேர் ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 அப்சிடின் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ நல்ல விஷயம், இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். அதை வச்சு தான் நம்ம வந்து ஆர்கானிக் பாலிமர், ஆஹா அது இல்லை அது இல்லை ஐயோ சிமெட்ரிக்கல் பேஸ்ட் ஆமாம் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னால் அது எப்படி சரி எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா. அது நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் கலெக்ட் பண்ணுறக்காக வந்தோம், அதை மட்டும் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணல ஓகேங்களா. இங்கே பாருங்க எவ்வளோ மெட்டல் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு 64 எடுக்குதுங்க எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. 350 மெட்டல் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குது. எவ்வளோ நேரம் அடிச்சு போகும், ரெண்டு கல் தான் அடிச்சிருப்பேன். ரெண்டு கல்லிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 350 மெட்டல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு ஓகேங்களா. அப்புறம் ஃப்ளிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது, அதையே நம்ம வந்து அப்பப்போ ஸ்பார்க் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை வச்சு ஸ்டோன் அடிச்சு நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ளிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஃப்ளிண்ட்
எடுக்கிறது நம்மளுக்கு வந்து வேற ஆள் இல்லை. பரவாயில்லைங்க, அப்பப்போ இவன்ட்ருந்தே கொஞ்சம் வாங்கிட்டு போய்க்கல வைக்கீங்களா. இப்போதைக்கு பாருங்களேன், இப்போதைக்கு நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்க, 350 அப்படின்னா இது வந்து எத்தனை கிலோ எனக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட 350 கிலோ. இப்போ அதுக்குள்ளே போகும்போது எவ்வளோ பாதிக்கு பாதி ஆயிரும். ஸோ 197 அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இருக்கு வைக்கீங்களா. ஸோ பாதிக்கு பாதி வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிவிஸோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வைக்கீங்களா. ஸோ சூப்பரான ஒரு அனிமல் ஓகேவா. ஸோ சொல்லி சொல்லிட்டே இருக்கேன்ல, சூப்பரான அனிமல் சூப்பரான அனிமல்ட்டு. ஏன்னா எனக்கு இது மேலே ஒரு சின்ன க்ரஷ் வந்துருச்சுங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குதுங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃபைனலி இப்போது இதை எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணி ஓட்ட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் வந்து ஹீட்டுக்கு போட்டுட்டு இருக்க போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மெட்டல் நான் வந்து கவுண்ட் வச்சிருக்க ஓகேங்களா. 2000 மெட்டல் நான் வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1000 மெட்டல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஒரு 1000 மெட்டல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு பார்க்கல ஓகேங்களா. ஸோ ஓகே நம்ம அர்ஜென்ட் வீஸ் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓமேகா சுகைஸ் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வாங்க அதை போய் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் நோட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நான் வந்து எடுக்கிறதே கிடையாது, கம்மியாக தான் எடுத்துகிட்டு போய் நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஸோ கெட்ட விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் எவ்வளோ கம்மி லெவலில் இருக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்காது தான். ஸோ எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்து நிறைய அனிமல்ஸ் கில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எப்போவோ நான் வந்து இனிமேல் ஹை லெவல் பார்த்தீங்கன்னா போய் போய்க்கிங்களா. ஸோ நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன, அதாவது என்னங்க நிர்வாண் பேர் வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஓகே ஒரு லெவலும் கூட அதிகமாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நிறையவே எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஓகேவா. 1000 இப்போவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது 5000 கூட கேட்பாங்க ஓகேவா. ஸோ அப்போலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லெவல் இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. இத்தனை நாள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன இன்க்ரீமெண்ட் தான் இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது நிறையவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு குலகாரனாக பார்த்தீங்கன்னா மாற போகிறோம். ஸோ ஒரு லெவல் அதிகமாக இருக்குது, பட் இன்னுமே நம்ம இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த போகிறோம் ஓகே. இங்கே பாருங்க காரணம் இருக்குது, ஏன் குலகாரனாக போகிறேன் கேட்டீங்கன்னா இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எத்தனை அனிமல் கில் பண்ணாலும் ஸோ நம்மளுக்கு வந்து 2 டபுள் டபுளாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஏறப்போகுது. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இறங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை காரணம் எங்கேயில் சாக போகுதுன்னு தெரியல. ஸோ டிரெக்ஸில் மாட்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொண்டுருவேன். கொஞ்சம் பெரிய பெரிய டெய்னாவாக நம்ம வந்து தேடல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு வாங்க மறுபடியும் ஏதாவது பெரிய டெய்னோ வைக்கிது நம்ம கண்ணில் சிக்குதா அப்படின்னு நம்பி தேடி பார்க்கலாம். ஸோ கீழே வந்து ஸ்வாம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வாம்ப் சைடு ஏதாவது முக்கியமாக டெய்னோ இருக்குமா, என்னது ராப்டர், ஐயோ சின்ன குழந்தையாக இருக்கானே. ஸோ இவன் வந்து ஆர்ஜில் தூக்கி சாவடிக்கலாமா வாக்கணா. எத்தனை நாள் நீ என்ன வந்து பிடிச்சி சாவடிச்சிருப்பா, இப்போ சாகு செத்துப்போ செத்துப்போ அவ்வளோதாங்க. எத்தனை நாள் நம்மளை அமைக்க கொண்டிருக்கும் இப்போ பாருங்க. ஆகா இங்கே பாருங்க இதுங்க, ஐயோ அது டேப்பச்சரா ஐயோ பிடிக்க முடியாமல் போயிடுச்சே. ஏங்க இந்த நேரம் பார்த்தா டேப்பச்சர் என் கண்ணில் மாட்டணும். ஸோ சேட், நம்ம எக்ஸ்ப்ளோர் நோட்டோட எடுத்துக்கோம். இப்போ டேப்பச்சரா பின்னாடி போனோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தது வேஸ்ட் ஆயிருமே. ஸோ சேட் சரி விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா டேப்பச்சரா பார்த்தீங்கன்னா எப்பயாவது நம்ம கண்ணில் மாட்டோம், அதை பிடிச்சாதான் உண்டு, அது எனக்கு தேவைப்படுது. எல்லா டைனும் பிடிக்கும் நம்மளை ஃப்ளையிங் டைனோ அது ஒன்று. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம அந்த டிப்ளமோ டூக்கஸ் இதை வந்து கொள்ளலாம். தம்பி அது என்னோட வேற இற ஓகேவா, அதை நான் கொண்டுக்கிறேன். ஸோ ஓகே இதை அடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ டக்கு டக்கு நடிச்சு வேண்டியதா ஓகே இப்போதைக்கு ஒரு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வாழக்கணா இவன் தூக்கிட்டு அப்படி வந்து பறக்க ஆரம்பிக்கலாமா. ஸோ வாங்க இப்போதைக்கு இதை வச்சு கடிச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. பட் அது இப்போதைக்கு வேணாம் ஓகேங்க. இப்போதைக்கு ஏதாவது பெரிய டைனோ பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குறா. ஸோ தண்ணி சைடு என்ன இருக்கும், ஸ்பைனோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படிலாம் பாரியனக்ஸ் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம்ல. ஸோ அதனால் வேணாம் ஓகேங்களா. ஸோ என்னது ஏங்க பாரியனக்ஸ், ஓகே நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்பைனோவில் பாரியனக்ஸ் இருக்குன்னு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பாரியனக்ஸ் இருக்குதுங்க. ஸோ வாங்க கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி எத்தனை டைனோ நீ என் கையில் சாக போகுதுன்னு தெரியல. வாடாக்கண்ணா வாடாக்கண்ணா சீக்கிரமா, நீ அவனை யாரு கொண்டானே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம கொண்டு போகிறான். ஸோ செத்துப்போ செத்துப்போ அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க ஓபி ஸ்வாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்வாட் சடிக்கிறதுக்கு. ஸோ அதுமாதிரி அர்ஜென்ட் வீஸில் பறந்து பறந்து போயிட்டு இருக்கமா, இன்னுமே ஓபி லெவலில் இருக்குது. வாங்க இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய டைனோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு உங்களுக்கு கண்ணி பண்ணுறேன். ஓமேகா நமக்காகவே பார்த்தீங்கன்னா கார்னோ ஸ்டெகோன் சொல்லி கொஜ கொஜன் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஜ கொஜன் போட்டு தெளிட் போல ஓகேங்களா. ஸோ வாங்க நம்மளோட இப்போதைக்கு ஓபிஸ் வார்டு உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறேன். வேறு லெவலில் இருக்க போதே ஸ்டெகோ நீ கொல்லக்கூடாது, நான் தான் கொள்ளுவேன் கார்னோ. கார்னோ நீ என் கையில் சாகுடியே ஓடாத ஓடாதே, எங்கடா ஓடுறீங்க, இருக்கலாம் இருங்களா ஸ்டெகோ கொண்டாதரா, ஸ்டெகோ கொண்டாதரா, இங்கே வாட என்ன கடிதா, ஓகே என்ன கடிக்க வருது, ஓகே செத்துட்டு ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெகோவை நம்ம வந்து போட்டு தெரியல, மேலே இன்னொரு ஸ்டெகோ இருந்துச்சு. ஸோ அதையும் போய் நம்ம வந்து போட்டு தரலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இது வந்து இப்போதைக்கு நம்ம கொண்ட வேண்டியதான். அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டெகோவையும் கொள்ளலாம். இப்போ எப்படி நான் மேலே ஏறுவேன், இப்போதைக்கு ஏற முடியுமா, ஏறிராசா ஏற ஏறாக்கணும், ஏறி விடணும் முடியல, உன்னால் முடியல, அவ்வளோதான அவ்வளோதான வந்துட்டாங்க வேற மாதிரிங்க. வாங்க இந்த ஸ்டெகோவை நம்ம வந்து இப்போதைக்கு போட்டு தரலாம். தம்பி செத்துப்போ செத்துப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே, வேற மாதிரி தாங்க ஓபி லெவல். ஸோ ஓகே இப்போதைக்கு வாங்க அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கலாம். எப்போ இங்கே அடுத்த லெவல் போவேன். ஸோ இந்த இன்னொரு லெவல் இந்த எக்ஸ்ப்ளோர் ஒன் முடியிருக்கே போயிட்டு அப்படின்னா வேற லெவல் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பட் ஆனால் முடியலையே, என்ன பண்ணுறது, ஏதாவது பெரிய டைனோ மாட்டுன்னு பார்க்குறதுக்கு ஒன்று கூட காணுங்க, என்னது இன்னைக்கு இன்னைக்கு நாள் இப்படி ஆகிப்போச்சு. ஸோ சேட் சரி வாங்க போய் தேடி பார்ப்போம். ஐ ஜாலி இன்னொரு காரணம், ஆ இன்னொரு காரணம், எங்கள் ரெண்டு காரணம், வேற மாதிரி இப்படி தான்டா ராசா எதிர்பார்த்தேன், வேற மாதிரி இந்த மாதிரி தான் வரணும். ஆகா வேறு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கானே, கண்ணா இருறா அண்ணா தானே உன்னை கொள்ளணும், சீக்கிரம் அங்கேயும் ஓடிடாத, இங்கே ஓகேவா. ஸோ இவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை கொள்றேன் ஓகே. டே மண்டையா மாஸ்கோ சாப்ஸில் பச்சை மண்ணுடா, அவங்க கூட போய் விளாட்டு காட்டுறாங்க, என்கிட்ட வாடா கண்ணா அவ்வளோதான் முடிஞ்சிட்டான் பார்த்தீங்களா, என்ன திரும்பி கூட பார்க்கல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். வாங்க அந்த காரணம் போய் தெரிவு, எங்கடா போனேன், ஏங்க அந்த பைப்பில் ஓடியே போயிட்டான் புளியே, ஆடா பக்கி, ஐயோ என்ன அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க, நான் அடிக்கும்போது ஓடி போயிடுறாங்க படுபாவி பசங்க.
ஆஹா, நம்ம கண்ணில் தெரிசிராசஸ் மாட்டிருக்கீங்க. வேற மாதிரி இத்தனை நாள் நம்ம தான் தெரி கண்ணில் மாட்டிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம கண்ணில் தான் தெரி மாட போது ஓகேங்களா? ஸோ வாங்க அந்த தெரியை போய் கொண்டுட்டு வரலாம். ஓகே, என்னது லேக் அடிக்குது? ஏங்க ரொம்ப லேக் அடிக்குதுங்க இந்த சைடு. ஓகே, நீர் வீழ்ச்சி வேறு இருக்குதா? ஸோ அதான் நான் லேக் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ரிலோபிராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் முடிச்சு தெரியலாம். ஒரு அடிக்க பையன் பாவம் செத்து போயிட்டான். ஸோ ஓகே, என்னடா பண்ணிட்டு இருக்கு? ஐயோ, ஏங்க பாரி எனக்கு கொண்டுட்டாங்க டே மாட்டே. என்னடா நீ ஒன்னே கொண்டுட்டு பாரி எனக்கு கொண்டிருப்பா? ஏன்டா நீ கொண்ட? ஓ சரி ஓகே, வாங்க கொண்டுலாம். ஐயோ லேக் அடிக்குதுங்க, போச்சு அவ்வளோ முடிச்சிட்டானா? யாரும் எல்லாத்தையும் போட்டு தெளிச்சு. ஐயோ டிலோபிராசஸ் இறா, நான் போயிட்டு வரேன், உன்னை ஒரு அடிச்சு கொண்டுருவேன். பட் யாரும் மாதிரி இப்போதைக்கு இல்லை, அப்படியே வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, அந்த தெரிக்கிட்ட போது தான் இதுதான் ஒரு கடுப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு மரம் கிழிச்சு விட்ருவோம். ஸோ பாருங்க எல்லாமே கிழிஞ்சிருச்சு. இன்னும் ஹெல்மெட்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் முடிதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வச்சு மிஞ்சிச்சு. ஸோ வாங்க இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பெரிய முடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ போய் தேடி பார்ப்போம். பிராண்டோ, வந்துட்டேன். எத்தனை நாள் என்ன காலில் மிதிச்சு கொண்டிருப்பேன், இன்றைக்கி வா உன்னை கையால் அடிச்சு கொள்றேன். ஓகே, நம்ம துப்பாக்கிங்க வாங்க. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பையபுல வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டு தெரியலாம். எத்தனை நாள் நம்மளை மிதிச்சு மிதிச்சு கொண்டிருப்பான், இப்போ பாரு நான் அவனை எப்படி கொள்றேன்னு மட்டும். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் இதை அடிச்சு எனக்கு தெரிஞ்சு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேற மாதிரிங்க. ஸோ வாங்க வாங்க, வாடாரஸ் வாடாரஸ். இன்னொரு ஸ்பைனை மடிச்சுனா சூப்பராக இருந்திருக்கும், பட் ஸ்பைனோவை என் கண்ணில் மாட்டாம போயிருச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, அங்கே பாருங்களேன் வர வழியிலே பார்த்தீங்கன்னா சம்மாடி வாங்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக வந்து செத்துருவான் தான் நினைக்கிறேன். என்னங்க இங்கே வரைக்கும் வந்துட்டா? ஸோ ஓகே, எனக்கு தலையில் அடிக்கலாம், தலையில் அடிச்சு இன்னுமே எனக்கு தெரிஞ்சு டேமேஜ் ஆகும் நினைக்கிறேன். என்னங்க பக்கத்தில் வந்துச்சு? ஸோ ஓகே, இன்னும் எவ்வளோ ஹெல்த் இருக்குது. அடியோ அடிக்கிறானே, ஐயோ அடிக்காரு அடிக்காரா தம்பி. ஐயோ போச்சு, ஆர்ஜி கொல்லப்போது, ஆர்ஜி அவசரப்படாத, அண்ணன் கொள்றேன்டா அவனை. ஐயோ என் ஃபேண்ட்லாம் உடஞ்சிருச்சிங்க. ஸோ இவனை மட்டுமாச்சு நம்ம வந்து கொல்ல முடியாதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே ஓடுறான் நினைக்கிறேன். 600, ஓகே 600 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆர்ஜி கொன்றாத, இவனை நான் தான் கொள்ளுவேன், நான் தான் கொள்ளுவேன், நான் தான் கொள்ளுவேன். அவ்வளோதாங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவனை நம்ம தான் கொண்டிருக்கோம். ஐயோ ஒரு துளியில் இருக்குங்க, போச்சு. எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு துளியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு பெரிய டீனோ கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம பார்த்தீங்கன்னா லெவலில் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் ஓகேங்களா, வேறு லெவலில் இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தோம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு லெவலில் அது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னொரு பெரிய டீனோ கண்ணில் சிக்கிதான் சொல்லி தேடி பார்ப்போம். ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள் இன்னொரு எக்ஸ்ப்ளோர் நோட் கிடச்சிருக்குதுங்க, வேறு மாதிரி இதுன்னு ஒழிஞ்சிட்டு இருக்குது. சரி வாங்க பரவாயில்ல, போய் எடுப்போம். ஸோ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு லெவலாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டேமேஜ் பண்ணலாம் ஓகேங்களா போயிட்டு. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் நினைக்கிறேன். ஸோ வாடாக்கண்ணா வாடாக்கண்ணா சீக்கிரம் தரந்துரு, ஆனால் எனக்கு லெவலப் பண்ணிவிடு. ஓகே இது என்ன கிடச்சிருக்குது? ராக்வில்லா, ராக்வில் ரெக்கார்ட்னா என்னது என்னனே தெரியல. ஸோ என்னென்னமோ பேர் போட்டு கொடுக்குறாங்க, இந்த ஸ்டோரி எனக்கு தெரிய மாட்டேது. ஓகே லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, வேறு மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்துருக்கோம் அல்லவா. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய டேனோ போய் கொள்ளலாம். ஆல்ரெடி இருந்த பெரிய டேனோலாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டுட்டு இதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் தேடணுமா? ஸோ சார் ராத்திரி வேறு ஆக போதுங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பரவாயில்ல வாங்க போய் தேடி பார்ப்போம் என்ன ஆகுறதோ பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், ஒரு வருத்தமான விஷயம் நடந்து போச்சு. ஸோ என்னங்க, எங்கள் அம்மா சாப்பிட வாடான்னு கூப்பிட்டாங்க. ஸோ சோறு தான் முக்கியம்னு சொல்லி போயிட்டேன். ஸோ வந்து பார்க்குறேன் எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க, சேவ் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் பார்த்தீங்கன்னா கண்டி பண்ணலாம்னு பார்த்தேன். பட் வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது ஆன் டைம்லே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் நினைக்கிறேன். கேம் டைம் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேது, ரியல் டைமில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க அப்படி நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மலைக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல, ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். இப்போதைக்கு மறுபடியும் அவ்வளோ தூரமா? ஸோ சேட் சரி பரவாயில்ல வாங்க போகலாம். ஓகே, இப்படி நைட் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பகலானதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கல ஓகேங்களா. ஸோ இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மெட்டல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், அப்படி இல்லைன்னா மெட்டல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து நாளைக்கு கண்ணி பண்ணுறேன். அதாவது இப்போ நைட் தூங்கிட்டு அதுக்கடுத்த நாள் கண்ணி பண்ணுறேன். ஓ மை காட், ஸோ கைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கீழே இறங்குற ரெண்டு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க கீழே. ஸோ இங்கே பாருங்க, எனக்கு பிடிச்ச ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸ் இருக்குது. இது எனக்கு எப்படியாவது பிடிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குதுங்க. ஸோ இது வந்து பிடிக்கலான்னு தான் பார்க்குறேன், பட் அது வந்து ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்குது, அதான் என்ன பண்ணுறது தெரியல. ஸோ இங்கே ஒரு ரெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து போட்டு தெளியல நினைக்கிறேங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்ஸ் தான், ஆனால் எனக்கு ரெக்ஸ்னு வந்தாலே ஒரு 20 ப்ளஸ் லெவல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. அதான் நான் வந்து யோசிக்கிறேன், பட் ஹெல்த்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இது வந்து 1300 பக்கம் இருக்குது ஓகேவா ஹெல்த்து, ஆனால் அந்த ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1100 தான் இருக்குது. அப்போ இன்னுமே லெவல் இன்க்ரீஸ் ஆன ரெக்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க நம்மளுக்கு இதே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்ஸ் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க அந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள போகிறேன். இப்போதைக்கு அதால் மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன், பட் அதை நம்பி கீழே இறங்கலாமான்னு கொஞ்சம் டவுட் இருக்குங்க. ஒரு வேலை இறங்குற நேரத்தில் எப்படியாவது பறந்துக்கிது வந்துடக்கூடாதுல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இறங்குறதோ ஒரு வழியில் அப்போ தான் அதை வந்து கொள்ள முடியும். ஓகே ஐயோ போச்சு, கீழே விழுந்திருப்பேன் நினைக்கிறேன், ஜஸ்ட் மிஸ். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பவு அந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆரோ அடிச்சா அப்படின்னா 100 டேமேஜ் பார்த்தீங்கன்னா போகும், டேம் பண்ண முடியாது எப்படியும். ஏன்னா பவு பார்த்தீங்கன்னா இல்லை நம்மள்கிட்ட, நார்கடிஸ் பவு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி இல்லைனா கூட சும்மா விளையாட்டுக்காச்சு டேம் பண்ணி வச்சிருந்துக்கலாம். இங்கே பாருங்க டோப்பர் பார்த்தீங்கன்னா 500 பக்கம் தான் ஏறி இருக்குது, அவ்வளோதான் நம்மள்கிட்ட வந்து ஆரோவும் இல்லை ஓகேங்களா. ஸோ ஓகே,
இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து கொல்றது தான் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு வழியாக இருக்க போது, அதனால் இப்போதைக்கு அது வந்து போட்டு தெரியலாமா. ஸோ வாங்க இப்போதைக்கு நம்மள்ட வந்து புல்லு, ஐயோ கன்னு உடைய போதா, என்னங்க இவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது. ஸோ சேடு, இப்போதைக்கு எத்தனை புல்லட் வேறு இறங்குதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸேஜ் கொல்ல முடியுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வைக்கீங்களா. ஸோ இன்னொரு எக்ஸ் கூட அப்புறம் கொண்டுக்கலாம். ஐயோ போச்சு, ஏங்க ஐயோ என்னோட ரீஃபில் வேறு உடஞ்சி போச்சுங்க. ஸோ அப்போ முடிஞ்சா அவ்வளோதானா, வாய்ப்பில்லை ராசாவா, அவ்வளோதாங்க. ஸோ அதை வந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் சரி ஓகே ஆர்ஜிலே கொண்டுடலாமா, கத்தியை கையில் வச்சுட்டு ஆர்ஜியில் பார்த்தீங்கன்னா கொள்ள ட்ரை பண்ணலாம். ஒரு வேலை ஆர்ஜி ரொம்ப அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா வந்து கீழே இறங்கி அதை வந்து கையில் கத்தி வச்சு கொண்டுலாம் வைக்கிங்களா. ஸோ ஓகே இது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக ஒரு பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நான் ரெக்ஸ் இது வரைக்கும் நான் ஆர்ஜியில் கொண்டது இல்லை, பட் நான் கொள்ளலாங்கிறது ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. 800 ஹெல்த்து, ஆனால் ஆர்ஜி 50-50 தாங்க கடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 கடி கடிச்சால் தான் பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 700 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எத்தனை கடி கணக்கு வேறு தெரியாதே. ஸோ வாங்க கடிப்போம், இன்னொரு 14 டைம் கடிக்கணுமா. ஓகே ஓகே ஏங்க, சரி ஓகே வாங்க கடிக்கப்போம். இன்னொரு 12 டைம் தான், அப்படியே சுத்தி சுற்றி கடிக்க வேண்டியதாக. ரெக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கடிக்குது. ஓகே இப்போதைக்கு கடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பறந்துட்டு கடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் கடிக்க முடியாது ஓகேங்களா. நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இதுக்கு ஸ்டெமினா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி கடிக்க வேண்டியதா. தம்பி ப்ளீஸ்ரா செத்துடுறா, அந்த உன் ஃப்ரெண்டை இது கூப்பிடக்கூடாது ஓகேவா. ஸோ ஒன்று கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் உனப்பி கொள்றேன். ஸோ ரெண்டு பேர் சேம் டைம் இது வந்துடாதீங்க. அண்ணன் அதுக்கப்புறம் உயிரோட பார்க்க முடியாது சரியா. அங்கே பாருங்க ஆஹா பறக்குதுங்க பறக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் அவ்வளோ இன்னொரு 200 தான், 4 கடி இல்லை 5 கடிங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி சீக்கிரம் செத்துப்போ அவ்வளோதான். 179 கொண்டு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இன்னொரு, ஐயோ கத்துதுங்க பயங்கரமாக கத்துதில்ல. ஸோ இன்னொரு 132 கொண்டு வந்துட்டேன். இன்னொரு 2 கடி அவ்வளோ தம்பி செத்துப்போ சீக்கிரம் சாகு. 85 அவ்வளோதாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிவிஸ் வச்சு நான் ரெக்ஸை முடிச்சுட்டேன். அங்கே பாருங்க பறந்துருச்சு. ஓ மை காட், அங்கே பாருங்க ரெக்ஸ் எங்கே வரைக்கும் பறந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இது மலை மேடாக இருக்கனால என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான பார்த்தீங்கன்னா பறந்துட்டான். பட் வேற மாதிரி ஓப்பிங்க, அர்ஜென்டிவிஸ் வச்சு ரெக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இது எனக்கு கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இருங்க இதோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா பார்க்கல. ஹெல்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கொண்டுலான்னு சொல்லலாம் வந்து, பட் ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. சரி வாங்க கொண்டுலாம் பரவாயில்ல, நம்ம ஹை லெவலாக பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ இதே கலரில் ஹை லெவலாக கிடச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா. நம்மளுக்கு ஒரு நல்ல ரெக்ஸ் மாட்டுடுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து அன்றைக்கி ரெக்ஸ் பிடிப்போம் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போ வந்து போட்டுலாம் நினைக்கிறேன். ஸோ கடிக்காத அவன் அசால்ட்டாக நான் வந்து முடிச்சுடுவான். யார் தெரியுமா, அர்ஜென்ட் டிவிஎஸ் அவ்வளோதான் முடிச்சு, அவ்வளோதான் ஃபைனலி செத்துப்போ, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. ரெண்டு ரெக்ஸை பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டிவிஎஸ் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓபி லெவல் தானே, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஓபி லெவல் தான் நினைக்கிறேன். ஸோ மங்கமாக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஓகே அந்த ரெக்ஸையும் போய் நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். ஓகே கேஸ், இப்போதைக்கு ரெக்ஸோட வேட்டையெல்லாம் முடிச்சு நான் வந்து மறுபடியும் மேலேயே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ ஹீட் ஆகிருக்கு கேட்டீங்கன்னா 340 தான் ஹீட் ஆயிருக்குது. ஒழுங்காக இங்கே இருந்ததுனா கூட ஒரு 1000 மெட்டல் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிருக்கும். பட் நம்மளுக்கு வந்து மெட்டல் அந்தளவுக்கு இப்போதைன்னு ஹீட் ஆகலை. அங்கேயும் சுற்றிட்டு இருந்தவங்க எப்படி ஹீட் ஆகும். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நவுத்த முடியாதா. ஸோ ஓகே இப்போதைக்கு நான் 342 மெட்டலை மட்டும் கொண்டு வரேன். வந்து வீட்டுக்கு போய் அந்த டபுள் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே பையன் பார்த்தீங்கன்னா பறந்துருவான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏறி பார்க்கலாமா நம்மள்ட்ட வந்து எவ்வளோ மெட்டல் ஹீட் ஆயிருக்கு ஓகே. அதில் ஒரு 5 இருக்க தேவை எனக்கு. இப்போதைக்கு மிச்ச மெட்டல் எல்லாமே நான் வந்து ஆர்ஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். பட் பறக்க ஓகே பறக்குதுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் பரவாயில்ல, எப்படியும் பறந்தே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எவ்வளோ பொறுமையாக வந்துட்டுருக்கேன்ல. ஸோ பரவாயில்ல, அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜி கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்படி நடா பேசினீங்கன்னா உண்மையில சும்மா ஜாலியாக ஒரு அழகாக ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அது பறக்கும் போது ஒரு ரெக்கையோட கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பராக வந்துருக்குது. அது வந்து அப்படியே ரசிச்சிக்கிட்டே சைட் அடிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன் சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ ஓகே அது வந்து ஃபீமேல் வேறையா, ஸோ சொல்லவா வேணும். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட்கன் மேக் பண்ணுறதுக்கு உட்டு மட்டும் வேணுமா. ஸோ உட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து போன வீடியோ நிறைய உட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தேன். அது வந்து எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிருந்தேன். 373 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 218 மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு அந்த டபுள் ஷார்ட்கன் மட்டும் மேக் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து சுட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாள் இந்த ஒரு ஷார்ட்கன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஒரு ஆசை, அதோட டேமேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து யூஸ் பண்ணியே பார்க்கலாம் ஓகேங்களா. ஆனால் இதுக்கு வந்து புல்லட் நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன புல்லட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க நம்ம வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நான் அதோட புல்லட் பார்த்ததே கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து வேறு புல்லட் ஓகேங்களா, வந்து லாங் ரீஃபில் யூஸ் பண்ணுறோம்ல அதோட புல்லட்டும் இதோட புல்லட்டும் வேறு வேறு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே இருக்குது புல்லட், ஏதோ இருக்குது பாருங்கள். சிம்பிள் ஷார்ட்கன் ஆமாவா ஓகே. இது வந்து ஓப்பன் டு கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட வேண்டியது. இதுக்கு வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போமா. ஸோ இங்கே இருக்குது எங்கெங்க வெப்பன் ஓகே வெப்பன் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌ அமௌ இங்கே இருக்குது, இதோ இருக்கா. இதுக்கு வந்து சிம்பிள் புல்லட் வேணுமா, என்னடா பண்ணுறீங்க சிம்பிள் புல்லட் வேறு வேணுமாம்மா இவங்களுக்கு ஓகே. அதுக்கு வந்து அதையும் தனியாக நான் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குமா ஓகே. லெவலப்பாக இருக்குது, லெவலுக்கு இப்போ என்ன போகலாம், ஸ்டெமினா போட்டு விடலாமா. ஓகே ஸ்டெமினாவும் பார்த்தீங்கன்னா 300 ஆகிட்டோம் ஓகேங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் புல்லட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாமா. என்னது ஏங்க, ஐயோ ஐயோ ஏங்க, இன்னொரு சேப்பர் டூத் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேம் ஆயிருச்சுங்க. நான் சும்மா பொழுது போலேன்னு சொல்லிட்டு ஒரு சேப்பர் டூத் பார்த்தீங்கன்னா செம்ம கலராக இருந்துச்சு. ஸோ டேம் பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு சும்மா ஃபுட்டு கொடுத்துட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டேங்க. ஸோ அது வந்து டேம் ஆயிடுச்சு போல. ஸோ ஓகே பரவாயில்ல, அது வந்து வரட்டும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டல் இங்கிட்டு வேணுமா. ஸோ ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்லோட புல்லட் மட்டும் மேக் பண்ணிட்டு வரேன்.
ஸோ காய்ஸ் இப்போதைக்கு அந்த இன்னொரு சேப டூத் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ எங்கே நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சேப டூத் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ஃபீமேல் ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிறது வந்து மேலே. இப்போ இது ரெண்டுத்தையும் குட்டி போட வச்சா அப்படின்னா இதோட குட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் வீடியோ லென்த் ஆயிரும். ஆனால் வேறு லெவலில் இருக்குல்ல, இது வந்து ஹார்ட்டி நூட்டிலே இருக்குங்க, ஏனே தெரியல. ஸோ இதுக்கு வந்து ஃபுட்டு இருக்குல்ல, ஸோ இருங்க அது வந்து சேடில் போட்டு அந்த ஃபீமேலை பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அதோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ஹை லெவல் கூட இருந்துச்சு, பட் இதோட கலர் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நான் பிடிக்கும்போது 400 ஹெல்த் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவே நம்ம சேப்பிட்டு பார்த்தீங்கன்னா 200-300 சம்திங் தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுவே எனக்கு வந்து நல்ல விஷயம் தான். பட் இது ஏன் இப்போதைக்கு வந்து சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. ஆல்ரெடி இதுக்குள்ளே ஃபுட்டு இருக்குது, பட் அதுக்கும் இல்லாமல் கேட்டுகிட்டே இருக்குதுங்க. ஸோ நல்லா தாங்க இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது ஓகே. ரொம்ப கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை நினைக்கிறேன். ஸோ ரெண்டு சேப்பிட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா ஓடுது ஓகேவா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் இப்பாடி வச்சிடலாம். நம்ம அப்புறமா நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து குட்டி போட வச்சு ஒரு குட்டியை பார்க்கல ஓகேங்களா. எனக்கு குட்டி பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குங்க. ஸோ நாயோட குட்டி ரொம்ப அழகாக இருக்கும்ல, சேம் அதே மாதிரி தான் சேப்பிட்டு வந்து. பட் இது வந்து குட்டி தான் போட, முட்டை போடாது ஓகேவா. ஸோ அதனால் வந்து டைம் எடுத்துக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கல ஓகேங்களா. ஓகே இது ஏன் சாப்பாடு கேட்குன்னு தெரியல, மேபி யாருக்கும் ஐடியா கிடச்சுனா சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம புல்லட் மேக் பண்ணி அதை வந்து சுட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டாக ஓகே. கேஸ் இப்போதைக்கு நான் வந்து புல்லட் மேக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ 10 புல்லட் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணால் அதில் 3 புல்லட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்த ஓகேங்களா. பட் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நிமிடம் அடிச்சு பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ட்ரைக்கு அடிச்சு பார்க்க போகிற எவ்வளோ ஹெல்த் போதுன்னு பார்க்கலாமா. 800 இருக்குது. ஸோ ஒரு புல்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்க பாதி கம்மியாயிருச்சு, ஓ மை காட். ஸோ ஆனால் ரெண்டாவது புல்லட் கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு புல்லட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கல்ல பாதிக்கு மேலே கம்மியாச்சிங்க. ஸோ 800 300 பக்கம் வந்துருச்சு. ஸோ என்னென்னு தெரியல, பட் வேறு லெவலில் இருந்துச்சு டபுள் சட்குன்னு எனக்கு சீரியஸாக பிடிச்சிருக்கு. இதை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கொண்டு வேண்டியதுதான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த புல்லட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அங்கே சார்க்கோ இருக்குங்க, வாங்க அதை போய் நம்ம வந்து சுட்டு பார்க்கலாம். ஓப்பியான கண்ணாக இருக்கும் போலி. இதுக்கப்புறம் நம்ம லாங் ரீஃபில் வந்து தூரத்துக்கு அடிக்கிறக்கும். ஸோ இதை வந்து பக்கத்தில் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போலியே. ஸோ நல்ல ஒரு டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க ஓகே. ஆனால் தூரத்துலேருந்து அடித்த டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பக்கத்தில் போய் அடிச்சா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிக டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ட்ரைக்கு பத்தி நடந்திருக்கும். ஓகே வரானே வரானே அடிக்காத அடிக்காத ஓகே என்ன கடிச்சோன்னு நம்மளோட அர்ஜென்டிவிஸ் பத்தின கடிச்சு பாருங்க. வாயை பொழுதுட்டு செத்துட்டான். ஸோ ஓகே கேஸ் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சேப்பிட்டு வந்து நம்ம வந்து டீம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன